Hi students, this is Alex here. Exercise 3.1, question number 4. The sum of the digits of a 3-digit number is 11. அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த digits are reversed. The new number is 46 more than 5 times the former number அப்படிங்கிறது inner condition. அப்புறம் if the hundreds digit plus twice the tens digit is equal to the unit digit, the third condition. Find the original 3-digit number அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரிஜினல் 3-digit நம்பர் அப்படின்றத ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒரிஜினல் 3-digit நம்பர் இது எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 100x plus 10y plus z அப்படின்னு எடுக்கணும். ஸோ இதுல x அப்படின்றது டிஜிட் இன் 100th place. Y அப்படின்றது digit in 10th place. Z அப்படின்றது digit in unit place. So, suppose இப்போ ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் XYZ நீங்கள் எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் 3-digit நம்பர் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காட்டுறோம் பாருங்க. சப்போஸ் இப்போ நமக்கு x equal to 2, y equal to 3, z is equal to 6 னு வச்சுக்கோங்க. இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது 200 plus 10y இல்லையா 30 plus 6. இதை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த 236 அப்படின்ற 3-digit நம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி 3-digit நம்பர் வரும்போது இந்த ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் த 3-digit நம்பர் அப்படின்னா அதாவது டிஜிட்ஸ்னா என்னது யூனிட் பிளேஸில் இருக்கிறது 100th பிளேஸ் அண்ட் 10th பிளேஸில் இருக்கிற டிஜிட்ஸ் அது வந்து XYZ அது வந்து 11. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் செட் ஈக்குவல் டு 11 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தேன் த 5 டைம் த ஃபார்மர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு அப்படின்னா இப்போ ஒரிஜினல் நம்பர் நம்ம 100 x plus 10y plus z அப்படின்னு எடுத்தோம் இல்லையா, இதே வந்து ரிவர்ஸ் நம்பர் இது வந்து 100z அப்படின்னு வந்துடும். z இந்த பக்கம் வந்துடும், y வந்து நடுவில் தான் இருக்கு, ரிவர்ஸ் பண்ணாலும் அது நடுவில் தான் இருக்கும். அடுத்து x வந்து இந்த பக்கம் வந்துடும், இதான் வந்து ரிவர்ஸ் நம்பர். குவெஸ்டினோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ் த நியூ நம்பர் இஸ் இதான் நியூ நம்பர் அது 46 மோர் தேன் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். ஸோ 46 மோர் தேன் அப்படின்னா 46 பிளஸ் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் நம்பர்னா ஒரிஜினல் நம்பர், இதுதான் நியூ நம்பர். நான் கண்டிஷனாக வேர்டாக எழுதியிருக்கேன், அதாவது இந்த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தேன் 5 டைம் த ஒரிஜினல் நம்பர். ஃபைவால் ஒரிஜினல் நம்பரை மல்டிப்ளை பண்ண பிறகு 46 ஆட் பண்ணால் அதுதான் நியூ நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நியூ நம்பர் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த ரிவர்ஸ் டிஜிட்டை போடணும், ஏன்னா ரிவர்ஸ் டிஜிட் தான் நியூ நம்பர். அதாவது 100z plus 10y plus x equal to 46 plus 5 into ஒரிஜினல் நம்பர் பார்த்தீங்கன்னா 100x plus 10y plus z அப்படின்னு வந்துடும். ஸோ தான் நீங்கள் ஸ்டார்டிங் எழுதணும் 100x plus 10y plus z. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு நியூ ஈக்குவேஷன் வரும். ஸோ இந்த பக்கம் வந்து ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம், 100z plus 10y plus x equal to 46 plus 500x plus 50y plus 5z. இப்போ எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த 500 வந்து இந்த பக்கம் மைனஸில் வரும், 50y இந்த பக்கம் மைனஸ், இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு 100z இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 100z plus 10y plus x minus 500x minus 50y minus 5z equal to 46 அப்படின்னு இருக்கு. இப்போ x டம் இது ரெண்டும் என்ன ஆகும், மைனஸ் 499x. அதே மாதிரி இந்த y டம் இது என்ன ஆகும், மைனஸ் 40y. z டம்
இது என்ன ஆகும், 100 மைனஸ் 5z பிளஸ் 95z ஈக்குவல் டு 46. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் கண்டிஷன் பாருங்க, க்வெஸ்சன்ல இருந்து, இஃப் த ஹண்ட்ரட் டிஜிட் அப்படின்னா என்னது, இங்க எழுதியிருக்கோம் எக்ஸ், ட்வைஸ் த 10 டிஜிட் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் அப்படின்னா 100 டிஜிட்டோட ட்வைஸ் த 10 டிஜிட் ஆட் பண்ணும். அதாவது இந்த 100 டிஜிட்டோட ட்வைஸ் இந்த 10 டிஜிட் ஆட் பண்ணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 2y அப்படின்னு வரும். அது ஈக்குவல் டு த யூனிட்ஸ் டிஜிட். ஸோ எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு யூனிட் டிஜிட். இது இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ மூணு ஈக்குவேஷனையும் ஒன் பிலோ த அதர் எழுதியாச்சு. இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே ஜெட் இருக்கு, இங்கே மைனஸ் ஜெட் இருக்கு, தென் நமக்கு இங்கே 95 ஜெட் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், ஜெட்டும் மைனஸ் ஜெட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணலாம். x plus y plus z equal to 11. Third equation வந்து x plus 2y minus z is equal to 0. இது ஆட் பண்ணும்போது plus z minus z cancel ஆகிடும். இங்கே 2x plus 3y equal to 11. இது fourth equation. இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 95z இருக்கனால இதை ஃபுல்லாக 95 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணணும். மைனஸ் 499x மைனஸ் 40y பிளஸ் 95z ஈக்குவல் டு 46. இது ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணியாச்சு. தேர்ட் ஈக்குவேஷன் இன்டு 95 அப்படின்னு போட போகிறோம். ஸோ இது வந்து 95x பிளஸ் 95 × 2. ஸோ இது 190y மைனஸ் 95z ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம பிளஸ் 95z மைனஸ் 95z கேன்சல் பண்ணிடலாம். இது சப்ட்ராக்ட் ஆகும்போது மைனஸ் 404x அப்படின்னு வரும். இங்கே வந்து 40 சப்ட்ராக்ட் ஆனால் 150y வரும், ஈக்குவல் டு 46. இப்போ இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நேம் பண்ணிட்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் சால்வ் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 150 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ இன்டு 50 போட போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்டு 50. அப்போ என்ன ஆகும், 100x பிளஸ் 150y ஈக்குவல் டு 11 × 5 = 55 வித் ஒரு 0. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை as it is copy பண்ணணும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் டேர்மோட சைன் சேஞ்ச் வரும். இதில் 150y மைனஸ் 150y கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இது வந்து 504x ஈக்குவல் டு, இதை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 504 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்றத நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடலாம். 2x plus 3y equal to 11. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனில் 2x plus 3y equal to 11. ஸோ 2 × 1 plus 3y equal to 11. அப்போ 3y equal to 11 minus 2, 9 ஆகிடும். இந்த 2 வந்து இங்கேருந்து இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணால் y is equal to 3 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ வேற என்ன கண்டிஷன் இருக்கு, ஈஸியான கண்டிஷன் தேர்ட் ஈக்குவேஷன் x plus 2y minus z. ஸோ x plus 2y minus z equal to 0 இல்லையா. இதில் x and y சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ 1 plus 2 × 3 minus z is equal to 0. இது டோட்டலாக 6 6 plus 1, 7.
7 minus z is equal to 0 அப்படினா z ஓட வேல்யூ 7 சோ நமக்கு xyz கிடைச்சிருச்சு இந்த மூணு வேல்யூவும் நம்ம オリジナル நம்பர் அப்படிங்கறத இங்க என்ன எடுத்துறோம் 100x plus 10y plus z அப்படினு எடுத்துப்போம் இல்லையா இதுல x is equal to 1 y is equal to 3 z is equal to 7 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் சோ இங்க பாருங்க 100 into 1 plus 10 into 3 plus z on the 7. This is 100 plus 30 plus 7. So total 137. So you can find the original 3 digit number. 137.